ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிலாத நாமத்திலே எங்களோடு இணைந்து ஆராதிக்க வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாள் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இணைந்து பாடுவோம். கர்த்தர் ஜெயம் தருகிற தேவன், அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் உயர்த்த வல்லவரும் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி ஐ சொல்கிறான், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடுவேன் என்ற பாடல். சேர்ந்து இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி யெகோவா தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சமாதானம் தருகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமானவர். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அசைவாடுகிறவர், ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இணைந்து கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். உடைய நாம் மேல் ரோகி. அவர் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாளை கண்ட தேவன் நம்மையும் காண்கிறவராக நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு இணைந்து பாடுவோம். நம் தாகத்தை தீர்க்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், ஜீவ தண்ணீரை தருகிற தேவாரி தேவன். அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த தேவன் உனக்கு நன்மை செய்யாமல் உள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. இணைந்து பாடுவோம். எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். நம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய நாமம் எல்ஷடாய். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறவர். ஏந்தினவர் இன்னும் நம்மை சுமக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். கடந்து வந்த பாதைகள் முழுவதும் தகப்பன் தோளில் சுமப்பது போல நம்மை சுமந்து வந்தாரே. அந்த ஏபினேசர் நம்மோடு உண்டு. அவருக்கு உதவிகள் செய்வது லேசான காரியம். அவரை பார்த்து முகங்களை வெட்கப்படுத்தாத தேவன். சேர்ந்து இணைந்து பாடுவோமா. உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னோடு எங்களோடு இணைந்து பாடுங்க. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேஸ்வரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேஸ்வரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக
என்னை என்றும் தாங்குவீங்க சேர்ந்து சொல்லுவோமா யெகோவா ஷாலோம் ஆமென் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் ஹல்லேலூயா அவர் ஆதியும் அந்தமானவர் அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அவருடைய நாமம் அதிசயம் ஹல்லேலூயா அவர் இம்மானுவேலர் உடைய பாவத்தை நீக்க இந்த பூமியிலே இந்த மண்ணிலே ஏழை கோமகனாய் அவதரித்த தேவாதி தேவனவர் நம்மை ரட்சித்தார் நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை அபிஷேகித்தார் மந்தையில் சேர்த்தார் வசனத்தின்படி நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார் ஜீவ தண்ணீரை நம்ம காண செய்தார் ஹல்லேலூயா அந்த தண்ணீரில் நம்மை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனவர் சேர்ந்து அவரை உயர்த்துவோமா கர்த்த நல்லவர் எலோகிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவேங்க எலோகிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க சேர்ந்து யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் யெகோவா தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய நாமம் உயர்ந்தது ஆமென் உடைய நாமத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருடைய நாவையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா வாழ்வு மாறும் சூழ்நிலைகள் மாறும் குடும்பத்தில் சமாதானம் வரும் ஹல்லேலூயா அலங்கத்துக்குள்ள நிச்சயமாக கர்த்தருடைய சமாதானத்தை கர்த்தர் தருவார் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் நிலைக்கும் என்று ஹல்லேலூயா அவருடைய நாமமே இல்லாமல் நமக்கு வேறு நாமம் இல்லையே உயிர் உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஹல்லேலூயா கர்த்தர் இந்த மண்ணிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது நம்மை மீட்கும் பொருளாக வந்தாரே சேற்றிலிருந்தோ நம்மை தூக்கி எடுத்தாரே தம்முடைய பிள்ளையாக்கினாரே அந்த அன்பை நினைத்தவரை நாம் துதிக்க போகிறோம் நாமத்தை சொல்லி நம்ம அவரை உயர்த்த போகிறோம் அவரை உயர்த்த 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 நம் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார் ஹல்லேலூயா எல்லாரும் இருக்கிறதான இடங்களில் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி ஹல்லேலூயா உமக்கு நன்றி உம்முடைய நாமம் உயர்ந்தது ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்து உம்மை உயர்த்துகிறோம் உம்முடைய நாமம் யெகோவா உம்முடைய நாமம் அதிசயம் ஹல்லேலூயா நீர் எங்களோடு இருக்கிற இம்மானுவேல் ஹல்லேலூயா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஒவ்வொருடைய கண்ணீரையும் காண்கிற கிருபைக்காகவும் நாங்கள் உயர்த்துகிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தனிமையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தேடி சென்று சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஒன்றுமில்லாதிருக்கு அழைத்து உயர்த்துகிற தேவன் கோலும் தடியுமாக பிழைக்க சென்ற யாக்கோவுக்கு இரு பரிவாரங்களோடு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் ஹல்லேலூயா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் சூழ்நிலைகளை பாராத தேவன் உங்களோடு வந்து உறவாடி உங்களை நேசித்து ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க அப்பா நீர் பெரியவர் உங்களுடைய நாமம் அதிசயம் அல்லவோ என்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா என்று வாஞ்சையோடு கேட்டோட நாமத்தை உயர்த்த உயர்த்த கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்
வருவா, மகிழ்ச்சியை கொண்டு வருவா, இடங்கள்லாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவமா தேவாதி தேவனவர், வானத்து பலகணிகளை திறந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனவர். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. அவருக்கு அது லேசான காரியம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஹாலேலூயா, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் எலியாவின் தேவன், அக்கினியால் பதிலளிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவாதி தேவன், கண்ணீரோடு விதைத்த அனுபவங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்விலும் அது துருத்தியிலுள்ள ஆசீர்வாதமாக கர்த்தர் இப்பொழுதே மாற்றுவீராக, இப்பொழுதே மாற்றுவீராக. கையின் பிரயாசங்களிலே தோல்வியடைந்த சூழ்நிலையிலோடு இருந்து கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற எல்லா கரங்களையும் சூழ்நிலைகளையும் என் தேவன் இப்பொழுதே ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கரம் வந்தவரட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே பெரியவர், உதவி செய்கிறவரே, எங்கள் எபினேசரே, எங்கள் எல்ரோய், எங்களை காண்கிறவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்து நீர் மகிழ்ச்சியை உருவாக்குகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் மாத்திரம் சிறந்தது. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே முழங்கால்கள் முடங்கும். உம்முடைய நாமத்திலே அந்தகார சக்திகளுக்கு என் தேவாதி தேவன் முடிவு கட்டக்கூடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சேர்ந்து இணைந்து பாரத்தோடு ஏக்கத்தோடு தேவைகளோடு உம்மை நோக்கி பார்த்த முகங்களை, ஆராதித்த முகங்களை என் தேவன் வெட்கப்படுத்த விடவே மாட்டான்னு விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் தேவாதி தேவன் அற்புத கரம் வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் சாட்சிகளை எழுப்புவீராக, உம்முடைய அற்புத நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை அன்பு போதகர் கொண்டு வருவார்கள். கேட்டு பயனடைவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இப்படி ஒரு ஆராதனையில் நாம் மீண்டும் இணைய கர்த்தர் கிருபை செய்தபடினால கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 2:5 வாசிக்க கேட்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். தேவ சமூகத்தில் நாம் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக மீண்டும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து இந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளே எங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்ல நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் பலப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு புதிய ஆண்டை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். 2020 அநேக ஊழியக்காரர்கள் மூலம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகர் கர்த்தர் எங்களுக்கு சொன்னார் என்று சொல்லி பல்வேறு விதமான தீர்க்க தரிசனங்களையும் நம்மோடு கூட பேசினார்கள். ஆனாலும் இந்த கால சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன சில காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறாமல் இருக்கிறது. தேசத்தில் ஒரு கொடிய காலத்தை, திருச்சபையில் ஒரு கொடிய காலத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். புதிய வருஷம் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய சிந்தனை நமக்குள் இருக்கிறது. புதிய வருடத்திலே ஆண்டவரனை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய விருப்பமும் நமக்குள் இருக்கிறது. புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிற தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி இந்த தினத்தில் சில காரியங்களை நாம் தியானிக்க விரும்புகிறோம். காணாவூர் திருமண வீட்டிலே அந்த தாய் சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது
நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு உண்டாகும், சிறப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். கீழ்ப்படியாவிட்டால் இப்பொழுது உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 4:18 நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்கள் ஆகியிருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலோரம் சென்று கொண்டிருக்கிறார். நாம் அறிகிறபடி பேதுருடைய படவிலை ஏறி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வலை கிழியத்தக்கதாக மீன்களை அவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். கீழ்ப்படிவதா வேண்டாமா, இரண்டு பேரும் விதமாக சிந்தித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சிந்திக்கவே இல்லை. அடுத்த வசனம் சொல்கிறது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுருவும் அந்திரேயாவும் வலைகளை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். நடந்தது என்ன? ஒரு சாதாரண செம்படவனாயிருந்த பேதுருவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உலகத்திலே நாம் சிந்திக்கிற ஆசீர்வாதம் அல்ல, அவனை ஒரு சிறந்த தேவ மனுஷனாக கர்த்தர் உருவாக்கினார். அப்போஸ்தலர்களே, பிரதான அப்போஸ்தலனாக அவன் கருதப்படத்தக்க விதத்திலே அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். தம்முடைய கனமான ஊழியத்திலே வல்லமையாக அவனை பயன்படுத்தினார். இரத்த சாட்சியாக மரிக்கும்படி ஆண்டவர் அவனை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தார். பேதுரு அப்போஸ்தலன் ஒரு செம்படவனாக இருந்திருந்தால் பேதுருவை குறித்து நாம் அறியாமலே இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினால் பேதுருவை குறித்து இன்றைய திருச்சபை கற்றுக்கொள்கிறது, அறிந்து கொள்கிறது, பேதுருவை பாராட்டுகிறது. பேதுரு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவனை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று மனுஷர்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் என்பது உலக ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்வது மட்டும்தான் இல்லை, ஆவிக்குரிய நிலையில் தேவன் நம்மை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும், உலக வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். பேதுருவை ஆண்டவர் அமிதமாக ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 19:21-22 நாம் வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவாய் என்றார். இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு மனுஷன் வருகிறான். அவன் வாலிபன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்னிடத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தலைவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சமுதாயத்திலே கௌரவமான நிலைமையிலிருந்த ஒரு வாலிபன் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை கை கொள்ளும்படியாக அவனுக்கு சொல்கிறார். அவர் உடனே சொல்கிறான், என்னுடைய சிறு வயது முதலே நான் கை கொண்டு வருகிறேன். மீண்டும் இயேசு சொல்கிறார், எல்லாம் சரிதான், நீ எல்லாவற்றையும் கை கொண்டு வருகிறாய், உன்னிடத்தில் ஒரே ஒரு குறைவு மட்டும் இருக்கிறது, உன்னுடைய ஆசி முழுவதையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்புறம் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொல்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பேதுரு கடற்கரையில் ஆண்டவரால் சந்திக்கப்படுகிறான். கர்த்தர் அவனை அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள், மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். பேதுரு இம்மிடியட்டாக அதுக்காக கீழ்ப்படுகிறான். இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தம ஊழியக்காரனாய் அவன் எண்ணப்படுகிறான். இன்னொரு வாலிபன், கற்றுத் தேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன், பாருங்கள், தன்னுடைய வாலிப வேதனை இயேசுவை தேடி வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் அவன் துக்கத்தோடையே போய்விட்டான். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் உயர்வை தேவன் தருவார். எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாகவே கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். அந்த மனுஷனை மற்றவர்கள் போற்றும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ
அவருடைய வாழ்க்கையில் துக்கம் மாறாது, துயரம் மாறாது, நெருக்கம் மாறாது, துன்பம் மாறாது. அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதபடியினால் அவனுக்கு துக்கம் தான் எஞ்சியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கை கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிப்பது நல்லது, வேதத்தை தியானிப்பது நல்லது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வாக்குத்தத்த வசனங்களை நம்முடைய வீட்டில் எழுதி வைப்பதனாலோ, இந்த குறிப்பிட்ட வசனம் இன்னொரு வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது, நான் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவதனாலோ, இன்னொரு ஊழியக்காரர் நமக்காக தீர்க்க தரிசனம் உரைப்பதினாலோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலை வராது, சிறந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலாது. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. இன்று அநேகர் கீழ்ப்படிவதில்லை, ஆனால் சில வாக்குத்தத்த வசனங்களை பற்றி பிடித்து கொண்டு ஜெபமணி கொண்டிருப்பார்கள். இந்த வார்த்தையை எங்களுக்கு எப்படியாவது நிறைவேற்றி தாரும். அப்படி விசுவாசத்தை நான் மிச்சுகிறேன். ஆனாலும் உயர்வு வேண்டுமென்றால் கீழ்ப்படிதல் வேண்டும். ஹலலூயா. வேதாகமத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானானை கொடுப்பதாக வாக்கு கொடுத்து விட்டார். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியாதவர்கள் அத்தனை பேரும் மாலு மட்டும் அவர்களை வனாந்தரத்தில் அவர் வழிநடத்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரிகிறது? வாக்குத்தத்தை கொடுத்தார் உண்மைதான், ஆனால் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வருஷத்துக்கு நான் ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி தான், இயேசு என்ன சொல்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம் என்று சொல்லி உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்று அநேக விசுவாசிகள் அதை சிந்திப்பது இல்லை. எப்படியாவது கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், நான் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். சமீப நாட்களிலே உபதேசம் வருகிறது, இயேசுவை விசுவாசித்தால் போதும் அவர் ஆசீர்வதிப்பார். பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, புறஜாதிகளும் விசுவாசிக்கிறார்கள், ரட்சிக்கப்படாத மக்களும் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசம் மட்டுமே போதாது, ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதனால் தான் இயேசு புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு திட்டமாய் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார்? கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், எந்தெந்த காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பல கட்டளைகள் இருக்கிறது, பல ஆலோசனைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்ல, மிக முக்கியமாக ஒரு மூன்று காரியத்தை மட்டும் உங்களுக்காக நான் சிந்திக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம், மத்தேயு 5:20 நான் வாசிக்க கேட்கலாம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் சீஷர்கள் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை சாமிக்கும்படியாகவே வந்திருக்கிறார். அவரோடு கூட நாம் ஒட்டி கொண்டால், அவரோடு கூட இருந்து கொண்டால், அவரோடு கூட நடந்தால், அவரோடு கூட ஊழியத்தில் ஈடுபட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அவர்களுக்குள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறார். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய பெயரை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இயேசு எங்கு சென்றாலும் அவர் உடன் செல்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு அவர்கள் சாட்சிகளாக விளங்குகிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்கிறார், வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் இழந்து போகக்கூடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக அறிந்திருக்கிறோம். கால சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஒவ்வொரு தேசத்தில் நடைபெறக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தம்மை தாமே ஆரபாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வரப்போகிறார், தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அது எல்லாருக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு வசனத்தை அவர் திட்டமாய் சொல்கிறார், பாருங்கள், வேத பாரகர் பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும், இல்லையானால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய நிச்சயமும் நம்பிக்கையும் இருப்பதினாலே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளிய வேத வசனங்களை நாம் வாசித்து கொண்டிருக்கிறதுனாலே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திட்டமாய் பேசுகிறார், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிகமான நீதி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் நீதி உள்ளவர்கள், அவர்களுடைய நீதியை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசியினுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், பரிசேயர்கள் சதுசேயர்கள் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். வேதத்திலே ஒரு ரெண்டு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், எஸ்ராமின் புத்தகம் 7:10 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதின்படி செய்யவும், அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும், கட்டளைகளையும், நீதி நியாயங்களையும், நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும், உபதேசிக்கவும், எஸ்ரா, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ராவை குறித்து 7:11 எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா ஒரு தேரினே வேத பாரகனாக இருந்தான். அப்போ ஒரு வேத பாரகனுடைய குணாதிசயங்கள் என்ன? அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றிலும் அவன் தேறினவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான், அதன்படி செய்தான், அதையே உபதேசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து இதில் இருக்கிறது. இன்று அநேகர் இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் தேவ கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவதில்லை. அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார்கள், ஆனால் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதி இல்லை. இன்னும் அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள், இயேசுவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், ஆனால் வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதி இல்லை. ஒரு வேதபாரகனுடைய தன்மை என்ன? அவன் வேதத்தை வாசிக்கிறவன், தியானிக்கிறவன், ஆராய்ந்து பார்க்கிறவன், அதன்படி செய்கிறவன், அதையே மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறவன். ஒவ்வொரு விசுவாசியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆயத்தப்படக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை முறை வேதத்தை நாம் வாசித்திருக்கிறோம் என்பது அல்ல, எத்தனை வசனங்களை நம்முடைய மனதிலே பதித்திருக்கிறோம் என்பது அல்ல, நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் முக்கியம். இன்றைய தினத்தில் நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், தியானித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஊழியத்திற்கு உதவி செய்கிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், சபையை கட்டி கொடுக்கிறேன், ஆனபடியினாலே நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இந்த கடைசி காலத்திலே அநேகருக்குள்ளே ஊட்டப்படுகிறது. அநேகர் இவ்விதமாகவே பிரசங்கிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இஸ்லாமை போல நான் மாற வேண்டும். இஸ்லாமை போல வேதத்தை வாசித்து தியானிக்கிறது மட்டுமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வேதபாரகருடைய நீதியிலும் மிஞ்சின நீதி. இனி ஒரு பரிசேயன் எவ்விதமாக இருப்பான்? இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:11-12 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொன்னார். போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனை குறித்தும் ஒரு ஆயக்காரனை குறித்தும் ஒரு உவமையை சொன்னார். பரிசேயனும் ஆயக்காரனும் தேவ சமூகத்திலே கடந்து சென்றார்கள். அங்கே பாருங்கள், அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணும்படியாக கடந்து செல்கிறார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 10 இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் ரெண்டு பேரும் சென்றாங்க. தேவாலயத்திற்கு சென்றாங்க. தேவாலயத்தில் சென்று ஜெபம் பண்ணும்படியாக சென்றார்கள். பரிசேயன் என்ன செய்கிறான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் நான் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயக்காரனுடைய வேலை என்ன? அந்த நாட்களிலே பாருங்கள், ஆயக்காரர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆயம் அல்லது கர தீர்வை அல்லது வரியை காட்டிலும் அதிகமாக ஜனங்களை கொள்ளையிடுவார்கள், அபகரித்துக் கொள்வார்கள், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வார்கள். பாருங்கள், இப்படி சொல்லுகிறான், அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை,
பரிகாரர் அநியாயக்காரர் விலைபோலும் நான் இல்லை, நான் உபச்சாரக்காரன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களிடத்திலிருந்து எதையும் நான் அபகரித்து எடுத்துக்கொள்வதில்லை, மற்றவர்களுக்கு நான் அநியாயம் செய்வதில்லை, இச்சை சம்பந்தப்பட்ட பாவங்களே நான் விழுவதில்லை. வாரத்தில் ரெண்டு கரம் நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய எல்லா வருமானத்திலும் தசமபாகம் கொடுக்கிறேன். அப்போ உண்மையாகவே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் பாருங்கள், பரிசேயருடைய நீதியிலும் அதிக நீதி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால், முதலாவது வேதத்தை வாசித்து தியானித்து ஆராய்ந்து பார்த்து அவருடைய கற்பனையின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மற்றவரிடத்திலிருந்து நாம் எதையும் அபகரிக்கக்கூடாது. மூன்றாவது, எந்த மனுஷனுக்கும் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. நான்காவது, இச்சை போன்ற பாவங்களில் நாம் விழக்கூடாது. ஐந்தாவது, உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆறாவது, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அவர்கள் செய்தது. இதை காட்டிலும் அதிகமாக நாம் செய்ய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறது போல, தம்முடைய பிள்ளைகள், தம்மை பின்பற்றுகிறவர்கள், தம்முடைய சீஷர்கள், தம்முடைய விசுவாசிகள் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சற்று சிந்தித்து பார்க்கலாம், நம்முடைய வாழ்க்கை இவ்விதமாக இருக்கிறது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரா சகோதரி, சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? வேதத்தை வாசிக்கிறோமே கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே மற்றவர்களை வஞ்சித்து இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறோமா? தவறான பாவங்களை நாம் விழுந்து போகிறோமா? தசமபாகத்தை வஞ்சித்து வைக்கிறோமா? உபவாசம் ஜெபம் பண்ணவில்லையா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவ்விதமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இப்படி நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது மெய்யாகவே பரலோகத்தின் தேவன் நம் நிமித்தம் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, அப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உத்தம வாழ்க்கையாக இருக்கும், கர்த்தருடைய பார்வையில் ஒரு செம்மையானதாக விளங்கும். அப்போ தேவ பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். 2021 நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வருகை தாமதமானால் நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷமாக விளங்கும். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பங்கு பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை நாம் அனுபவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு கட்டளையை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:6 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு ஆலோசனை அல்லது கட்டளை, தனித்து ஜெபிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாக ஜபிக்கக்கூடாதா? நிச்சயமாக ஜபிக்க வேண்டும், அது நல்லது. குழுவாய் ஜபிக்கக்கூடாதா? நிச்சயமாக அதுவும் நல்லது தான். ஆனால் தனி ஜபம் அது எல்லாவற்றிலும் விலையேறப்பட்டது. ஏனென்றால் தேவனும் நாமும், இயேசுவும் நாமும் தனிப்பட்ட விதத்திலே ஒரே இடத்துல இருக்கிறோம். தனி ஜபத்தில் தான் அதிகமாக தேவனோடு நாம் உறமாட முடியும், இயேசுவோடு உறவாட முடியும், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய ஆலோசனைகளை கேட்க முடியும். அவர் கண்டிப்பாக நம்மோடு கூட சில காரியங்களை பேசுவார், சில திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இவையெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வேளையில் தான் இவ்விதமாக நடக்கும். குழுவாய் ஜெபிப்பது நல்லது தான், சபையாய் ஜெபிப்பது நல்லது தான், ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் சிறந்தது தனிப்பட்ட விதத்திலே அதிகமாய் ஜெபிப்பது. அதற்கு ஆதாரமாய் ஒரு பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமும் 24:15-16 நாம் வாசிக்க கேட்கலாம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 அதை மூடியிருந்தது. 7 அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். பாருங்கள், கர்த்தருடைய மகிமையின் மேகத்தை அவன் அனுபவிக்கிறான் சீனாய் மலையில தனித்து இருக்கும்போது. கர்த்தருடைய திட்டத்தின்படி அவன் சீனாய் மலையின் கொடுமுடிக்கு செல்கிறான். அங்கே 18 சொல்லப்பட்டிருக்கிறது, மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 மலையில் இருந்தான்.
அங்கே தேவனுடைய மகிமையை அவன் அனுபவித்தான். மகிமையின் காட்சி, கர்த்தருடைய மேகம் அந்த மலையை மூடி இருக்கிறது. அப்போ மோசேயையும் சேர்த்தது மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை அந்த மலையில் இறங்குகிறது. மோசேய்க்கு மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவன் தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவ மகிமையை அனுபவிக்கிறான். தேவனுடைய வல்லமையை உணர்கிறான். தேவனுடைய மேகத்தின் அனுபவம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. அது மட்டுமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சிந்தித்து பார்க்கும்போது அதை நாம் தொடர்ந்து வாசிப்போம். ஏனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கான திட்டத்தை அந்த நாட்களிலே தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிளானை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கான திட்டம், இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே தேவன் தங்கியிருப்பதற்கான ஆலோசனைகள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி, ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டிய பிரகாரங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு திட்டம் தெளிவுமாய் பேசுகிறார். அப்போ தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் தனித்திருக்கும் போது அநேக திட்டங்களை தேவன் அவனுக்கு விவரித்து பேச முடியும். அநேக காட்சிகளை அவனுக்கு அவர் காண்பிக்க முடியும். அவன் தேவனுடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் அனுபவிக்க முடியும். தனி ஜபம் அவ்வளவு பிரயோஜனம் உள்ளது. பாருங்கள், 31:18 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கற்பனை பலகைகளை வசனத்தை எழுதி கொடுக்கிறார் அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31:18 நான் வாசிக்கிறேன். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்தபின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்போ தேவ கற்பனைகளை அவன் பெற்றுக்கொள்கிறான். பாருங்கள், மோசே தனித்து தேவ சமூகத்தில் இருந்தபோது ஒன்று அவனுடைய அனுபவங்கள், ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ், தேவனுடைய மகிமையை அவன் அனுபவிக்கிறான். தேவனுடைய வல்லமையை அவன் பார்க்கிறான். தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆசரிப்பு கூடாரத்துக்கான ஒரு அருமையான திட்டத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அவன் காண்கிறான். அது மட்டுமல்ல, தேவனால் எழுதப்பட்ட கற்பலகைகளையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ தனித்து ஜபிப்பது இவ்விதமான ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் மோசேயினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 34:2-3 நான் வாசிக்க கேட்கலாம். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இது தனி ஜபத்தின் அருமையான அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தர் அவனோடு கூட சொல்லுகிறார், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். எனக்கு எத்தனை பேர் அதை கீழ்ப்படுகிறோம்? ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் கர்த்தர் நம்மை சந்திக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அந்த நாளுக்கான திட்டங்களையும் ஆலோசனைகளையும் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அந்த நாளில் நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அவர் தர விரும்புகிறார். ஆனால் நம்மில் அநேகரும் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே தனித்திருப்பது இல்லை. இங்கே அவனுக்கு சொல்லுகிறார், உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. நீ இருக்கிற இடத்திலே தனித்து தான் இருக்க வேண்டும். நீ நானும் மட்டும்தான். தனி ஜபம் என்பது இயேசுவும் நாமும் இருக்கிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு அறையிலே பல ஆண்டுகள் தங்கியிருக்கும் போது அவர்களுக்குள்ளே நல்ல அன்பு பெருகும், உறவு வலுப்படும். ஒருவருக்காக ஒருவர் ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு அன்பிலே பெருகுவார்கள். ஒருவருக்காக ஒருவர் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். பாருங்கள், ஒரு புருஷனும் மனைவியும் தனிப்பட்ட விதத்திலே ஒருவருக்கு ஒரு அநியூரியமாய் பழகும் போது தான் அன்பு பெருகுகிறது. ஒரு மேல்மை ஒருவர் வைக்கிற நம்பிக்கை பெருகுகிறது. ஒருவர் மற்றவர்களுக்காக மற்றதை செய்ய என்ன வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தப்படுகிறார்கள். இதே போலதான் ஆண்டவரோடு கூட நாம் தனித்திருக்கும் போதுதான் கர்த்தருக்கு நமக்கு இடையே உள்ள உறவு பலப்படுகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய வல்லமையை நாம் அடைய முடியும். ஆண்டவருடைய மெல்லிய வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். சில வேளைகளில் நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி உணர்த்தக்கூடும். சில வேளைகளில் நமக்கு ஆலோசனை தருவார். சில வேளைகளில் நம்மை பாராட்டுவார், நம்மை தட்டி கொடுப்பார், உற்சாகப்படுத்துவார். அந்த நாளில் ஒவ்வொரு நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துவார். ஆனால் இன்று அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகாலையிலே வந்து தேவ சமூகத்திலே நிற்பது இல்லை. தனித்து ஜபிக்கிற அனுபவம் இல்லை. குடும்ப ஜபம் உண்டு, ஆனால் தனித்து ஜபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும்
சில மணி நேரமாவது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தனித்து ஜெபிப்பது நல்லது. வேதம் வாசித்து வேதத்தை தியானித்து ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட வசனத்தை கொண்டு பேசுவார். நாம் ஜெபத்தின் மூலம் நம்முடைய காரியங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் அந்த இடத்தில் நமக்கு தேவையான திட்டங்களை ஆலோசனைகளை வெளிப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாததை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனபடினாலே தேவ சமூகத்திலே தனித்து ஜெபிப்பது மிக முக்கியமானது. உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவை நோக்கி நீ ஜெபிக்கும் போது அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை நாம் பார்க்க முடியும். அவர் தனிப்பட்ட விதத்திலே தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிப்பார். அநேக மேடைகளிலே தம்முடைய சீஷர்களோடு ஜெபித்த சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே போல் அவர் தனித்து ஜெபித்த சந்தர்ப்பங்களையும் நாம் பார்க்க முடியும். பாருங்கள் மார்க்கு 1:35 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். போதும். அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபம் பண்ணுகிறார். பாருங்கள், அவருடைய சீஷர்கள் அவர்களை தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவர் ஜெபிக்கிற இடத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அங்கே வரும்போது அவர் ஒன்றை சொல்லுவார். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களில் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போகலாம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லுவார். அடுத்த ஊரிலே சென்று ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எங்கே புறப்பட்டு போனார்? வனாந்திரமான இடத்திற்கு புறப்பட்டு போனார். இன்று அநேக ஊழியக்காரர்கள் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தரித்திருந்து ஜெபிப்பதில்லை, ஊழியத்தை செய்ய முற்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அடுத்த ஊர்களிலும் நான் சென்று பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால் இந்த வனாந்தரமான இடத்திற்கு நான் தனித்து வந்திருந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசுவே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அதிகாலையிலே அந்த நாளை தொடங்குவதற்கு முன்பதாக இருட்டுடைய எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்தார் என்றால் நாம் எவ்வளவாய் தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள். 12 அப்போஸ்தலர்களை தெரிவு செய்வதற்கு முன்பதாக அவர் ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:12-13 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த வசனம், பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிவு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 12 பேரை தெரிவு செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தனித்து ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு முக்கியம் தனி ஜெபம் ரொம்ப முக்கியமானது. இது அநேகருடைய வாழ்க்கையில் அது இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை நாடுகிறோம், தெய்வ ஆலோசனையை விரும்புகிறோம். கர்த்தர் என்னை எப்படியாவது என்னை நடத்த வேண்டும், எப்படியாவது என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. அவருடைய கட்டளை என்ன? தனித்திருந்து ஜெபிப்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்தில் தனித்திருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார், நமக்கு அவர் செவி கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக அவருடைய கண்கள் நம்மை கவனிக்கிறது, அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது. ஆனால் இந்த தினத்தில் அநேகர் அபிதமாக ஜெபிப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு காரியத்தை தியானித்தோம், தனிப்பட்ட விதத்தில் அதிகமாக தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களும் இரண்டை பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஜெப வேளைகள் கர்த்தரோடு கூட நாம் உறவிலே மேம்படுவதற்கு ஏதுவாக தனித்த ஜெப வேளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஆலோசனையை அல்லது கட்டளையை நாம் தியானிக்கலாம். வாசிப்போம் லூக்கா 6:1
38வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. கொடுப்பதை குறித்து இயேசு இங்கே ஒரு அருமையான கட்டளையை கொடுத்திருக்கிறார். கொடுங்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து பிறப்பை அநேகர் நினைவு கூறுகிறோம். உண்மை என்னவென்றால், கிறிஸ்து பிறப்பு என்பது தேவனுடைய ஒரு ஈகை திருநாள். அவர் நமக்கு இயேசுவை கொடுத்ததை நாம் கிறிஸ்து பிறப்பிலே நினைவு கூறுகிறோம். இயேசுவையே அவர் கொடுத்திருக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கிற சில நன்மைகளை ஏன் பகிர்ந்து கொடுக்கக்கூடாது? சிந்தித்து பாருங்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதே வசனத்தை நான் வேறொரு விதத்தில் சொல்ல விரும்புகிறேன் அல்லது சிந்திக்க விரும்புகிறேன். கொடுக்காவிட்டால் உங்களுக்கும் கொடுக்கப்படாது. அதனுடைய பொருள் அதுதானே. அப்போ நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ மக்களாகிய நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடி, நம்மால் இயன்றபடி மற்றவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். இதில் இன்னொரு மிக முக்கியமான குறிப்பை சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீ தாராளமாய் கொடுத்தால் கர்த்தர் உனக்கு தாராளமாய் தருவார். நீ பிசினித்தனம் பண்ணி ஒருவனுக்கு நன்மை செய்தால் ஆண்டவரும் அமிதமாகவே செய்வார். என்னுடைய பொருள் இதுதான். கட்டுக்கட்டாக பணம் போட்டவர்களை ஆண்டவர் மிச்சவில்லை. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கப்பட்டியலை போட்டவளைத்தான் ஆண்டவர் சொன்னார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் போட்டுவிட்டாள். ஆண்டவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் சொத்து இருக்கிற ஒரு மனிதன் ஒரு ஏழைக்கு ஒரு 10,000 ரூபாய் உதவி செய்வது பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஏழ்மையிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன் அல்லது ஒரு குடும்பம் ஒரு ஏழைக்கு 100 ரூபாய் கொடுத்தால் அதை ஒரு பெரிய அளவாக தேவன் கருதுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எளியவர்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தேவைகளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற நாம் முன்னதாக மற்றவர்களுக்கு கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிறருக்கு கொடுப்பது. பாருங்கள், இதை குறித்து 2 கொரிந்தியர் 9:7 பவுல் குறிப்பிடுவதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு உற்சாகம் இல்லாம கொடுப்பாங்க. சில சபைகளில் எளியவர்களுக்கு உதவி செய்வது உண்டு. அப்படி உதவி செய்யும் போது ஜனங்களை நிர்பந்தப்படுத்துவார்கள். ஐயா, உங்களுக்கு வசதி இருக்கிறது ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. சகோதரி, நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. ஐயா, நீங்கள் ஒரு 1,000 ரூபாய் கொடுங்க. இப்படி போதகர்கள் நிர்பந்தப்படுத்துகிறது நிமித்தம் சிலர் கொடுப்பார்கள். ஒருவேளை சபையிலே அவர்கள் அதிகமாக கொடுக்கிறதுனாலே போதகர் மிச்சிக்கொள்ளலாம். ஆனால் இயேசு நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா என்பதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எளியவனுக்கு நாம் கொடுக்கும்போது, ஐயோ என்னிடத்தில் வந்து கேட்டு விட்டானே, இவருக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே, மறுத்தால் அவன் மிசனப்படுவானே, 4 பேரிடத்தில் என்னை குறித்து குறை சொல்லுவானே என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடு கொடுத்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் கேட்கும்போது தேவன் அவனை கேட்கும்படியாக என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார். நான் கொடுக்கிறேனா என்று சொல்லி பார்ப்பதற்காகவே கூட அவர் அனுப்பியிருக்கலாம் இல்லையா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எனக்காக கல்வாரியில் ஒப்புக் கொடுத்திருக்கும் போது நான் எனக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் சிலவற்றில் ஏன் இந்த எளிய மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடு மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தேவன் நம்மிடத்தில் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. புதிய ஆண்டிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தின்படி நான் மற்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும்போது அவர் நமக்கு நன்மையை வழங்காதிரார். நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் மற்றவர்களுக்கு தாராளமாய் மனமிசனத்தோடு கூட இல்லை மனப்பூர்வமாய் கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு மனப்பூர்வமாய் தாராளமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா.
இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9 அதிகாரம் 6 வாசிக்கலாம். காணிக்கையோடு சம்பந்தப்படுத்தி இந்த வசனங்களை பேசுவது உண்டு. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எளியவர்களுக்கு உதவி செய்வதை குறித்து பவுலுடைய உள்ளத்திலே ஒரு ஏவுதலை கொடுத்தபடியினால் பவுல் இவ்விதமாக பரிசுத்தாவியனுடைய தூண்டுதல் படி இந்த வசனத்தை சொல்கிறார். நீ சிறுக விதைத்தால் சிறுகத்தான் அறுப்பாய். நன்றாக கவனிக்க வேண்டும், ஒருபடி நெல்லை விதைத்தால் 100 பங்கு அது பலன் கொடுத்தால் கூட 100 படி நெல் தான் வரும். ஒரு மரைக்கால் நெல்லை விதைத்தால் 100 மரைக்கால் நமக்கு கிடைக்கும். ஒரு மூடை நெல்லை விதைத்தால் 100 மூடை நெல் நமக்கு கிடைக்கலாம். இதுதான் கொஞ்சம் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம். இது நம்முடைய வயலில் அல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அல்ல, நமக்கு நண்பர்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில கொடுப்பதல்ல. பாருங்கள், எளியவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், திருச்சபையில் இருக்கலாம், நமக்கு அறிந்த சிலராக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலே நாம் மனப்பூர்வமாய் ஐயோ அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய ஒரு பாரத்தோடு நாம் கொடுக்கும்போது பரமபிதா நிச்சயமாக நமக்கு அதிகமாக தர வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அதிகமாக கொடுப்பதற்கு என்ன செய்யலாம் சார் சொல்கிறாங்க? இதை குறிப்பிட்ட பாஸ்டருக்கு காணிக்க நிறைய கொடுத்தா, அல்லது எங்களுடைய சபைக்கு நிறைய காணிக்க கொடுத்தா எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். இப்படி நாம் போதிக்கப்படுகிறோம். காணிக்க கொடுப்பது தவறல்ல, தசமபாகம் கொடுப்பது தவறல்ல, ஆனால் அதைக்காட்டிலும் முக்கியம் கர்த்தர் சொன்னார், இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். ஹலலூயா, ஹலலூயா. காணிக்கையை காட்டிலும், நான் சொல்லுவேன், காணிக்கையை காட்டிலும் எளியவர்களுக்கு உதவி செய்வது இன்றியமையாத ஒன்று. அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். பிசனத்தோடோ நிர்பந்தத்தோடோ கட்டாயத்தோடோ அதை செய்யக்கூடாது. மனப்பூர்வமாய் தாராளமாய் அதிகமாய் நாம் செய்யும்போது அதே அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். ஹலலூயா, ஹலலூயா. கொடுக்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் எளியவர்களுக்கு கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர். பாருங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 25:32-33 கூட நான் வாசிக்கலாம். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின்மையை வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவரும் பிரிப்பார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுவார். இது யாரை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது? பாருங்கள், 40 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, எளியவனுக்கு நீ எதை செய்தாலும், நாம் ஒருவேளை சமுதாயத்தில் எளியவர்களை புறக்கணித்து விடலாம், திருச்சபை புறக்கணிக்கலாம், ஊழியக்காரர்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் இயேசு புறக்கணிக்கவில்லை. ஹல்லேலூயா. எளியவர்கள் மீது அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவர்கள் என்றும் மறக்கப்படுவதில்லை. இயேசு எளியவர்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் சகோதரர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆனபடியினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள், அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அப்போ எளியவர்களுக்கு உதவி செய்யாதவர்களுடைய நிலை என்ன? வாசிக்கலாம், 45 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்ப எளியவர்களுக்கு நாம் செய்ய தவறினால் நாம் இயேசுவுக்கு செய்ய தவறுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். முடிவு என்னவாயிருக்கும்? அவர் சொல்கிறார் 41 வசனத்திலே,
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, பல காரியங்களை சொல்கிறார். எப்பொழுது நீர் அப்படி இருந்தீர் அப்படிலாம் சொல்கிறார். சமுதாயத்தில் நீ பார்க்கிற எத்தனை சிறியரை, எத்தனை எளியவர்களை நீ பார்க்கிறாய், உன் கண்முன்னால் வாழ்கிற எளியவர்கள் எத்தனை பேர், இவர்களுக்கு நீ செய்தால் எனக்கு செய்ததாக அர்த்தம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசிப்பாய், சுதந்தரிப்பாய். இவர்களுக்கு நீ செய்யாதிருந்தால் எனக்கு செய்யவில்லை என்று சொல்லி அர்த்தம். அடுவரே பட்டியலை காணிக்க போட்டோமே, குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்கு 100,000 ரூபாய் அனுப்பினோமே, நல்லது. இயேசு இப்படித்தான் சொல்லுவார். அப்போ எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும், பெருக கொடுக்க வேண்டும், சிறந்த அளவின்படி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக நான் நம்புகிறேன் புதிய ஆண்டு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது அதை நிறைவேற்ற வல்லவர். யாரோ ஒருவர் உங்களுக்காக இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் கவனமாயிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தில் அதிகமாய் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும், எளியவர்களுக்கு அதிகமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வருஷத்தின் கடைசியில் வந்துவிட்டோம். அநேகர் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாட போகிறீங்க, புத்தாடை உடுத்தி இல்லையா, நல்லது. அன்றைக்கி பார்த்து நல்ல பிரியாணியெல்லாம் போடுவீங்க, நல்லது தான். அதை காட்டிலும் நல்லது நம்மை காட்டிலும் எளியவர்களுக்கு நம்மால் இயன்றபடி நன்மைகளை செய்வது, நம்முடைய தகுதிக்கு மேலாக நன்மைகளை செய்வது. சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். கொடுத்தால் அவர் நமக்கு கொடுப்பார், மனப்பூர்வமாய் கொடுத்தால் அவர் நம்மிடத்தில் பிரியமாக இருப்பார். இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற நாம் தயவுசெய்து எளியவர்களை சிந்திப்போம், நம்மால் இந்த நன்மைகளை செய்வோம். எத்தனை அன்னகர்களை கடை வீதிகளில் நாம் பார்க்கிறோம், எத்தனை தொழு நோயாளிகளை அனுதினமும் நாம் சந்திக்கிறோம், எத்தனை வறியவர்கள் நம்மிடத்திலே கையேந்துகிறார்கள், மனப்பூர்வமாய் கொடுக்குறோமா, மனப்பூர்வமாய் கொடுக்குறோமா? சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு நாம் செய்வது இயேசுவுக்கு செய்வது, அவர்களுக்கு நாம் செய்யாதிருப்பது இயேசுவுக்கு செய்யாதிருப்பது. சபையில் எத்தனை எளியவர்கள் உண்டு, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நம்மோடு கூட பிறந்தவர்களே இன்னும் எத்தனை எளியவர்களை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இனி தாராளமாய் கொடுக்க முன் வருவோம். தேவ சமூகத்தில் ஒரு தீர்மான விலைக்குள்ளாக கடந்து வருவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். அவர் சொல்கிற மூன்றே மூன்று ஆலோசனையில் நாம் தியானித்தோம். ஒன்று, வேத பாரகர் பரிசேயரை காட்டிலும் அதிக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது. இரண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே தனித்திருந்து தனித்திருந்து ஜெபிப்பது. மூன்று, ஏழை எளியவர்களுக்கு தாராளமாய் மனப்பூர்வமாய் கொடுப்பது. தீர்மானிக்கலாமா? இருந்தவனமாக தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக வேளைகளில் வேத வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராடுகிறோம், ஆனாலும் நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. சில வேளைகளில் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நன்மையை நாங்கள் அனுபவிப்பதும் இல்லை. இன்றைய தினத்தில் திட்டமாக எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் என்பதை எங்களுக்கு திட்டமாய் பேசினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்குள் நாங்கள் நீதிமான் என்று சொல்லி சொல்லுவது அல்ல, உண்மையாகவே நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எங்களுடைய நீதி பரிசேயருடைய நீதியிலும் சதுசேயருடைய நீதியிலும் அதிகமாக இருக்க வேண்டும். இதை உணரச் செய்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே.
அது மட்டுமல்ல நாங்கள் குழுவாய் ஜெபிப்பதை காட்டிலும் குடும்பமாய் ஜெபிப்பதை காட்டிலும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு தியானித்து ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தினதற்காக உமக்கு நன்றி. அப்படி நாங்கள் ஜெபிக்கும் போது தேவ மகிமையை நாங்கள் அடைவோம், தேவ வல்லமையை அனுபவிப்போம், தேவ வார்த்தைகளை கேட்போம், தேவனுடைய திட்டங்களை அனுதினமு பெற்று கர்த்தருடைய திட்டத்தின்படி சுத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோம். உமக்கு நன்றியப்பா. மாத்திரமல்ல, இந்த பண்டிகை காலங்களிலே புதிய வருஷத்தை எதிர்நோக்கி இருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு மனப்பூர்வமாய் தாராளமாய் உற்சாகமாய் அதிகமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி உணர்த்தி நிறைய உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்று காரியங்களும் கீழ்ப்படிய நாங்கள் மனதாக இருக்கிறோம். எங்களை முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆம் கர்த்தாவே, இதோ தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே, இந்த பிள்ளைகள் தேவ ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறபடியினால் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஊழியக்காரன் கெஞ்சி ஜெபிக்கிறேன். இவருடைய எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பமாய் கிறிஸ்துவுக்குள் நிற்பாசலான தோட்டத்தை போலவும் மற்றாத நீட்டை போலவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழட்டும் என்று சொல்லி அடிமை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறபடினால் உமக்கு நன்றி. எஞ்சிய நாட்களை முடித்து ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கும்போது ஆண்டவர் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அளவற்ற வாக்குத்தத்தங்களை இவர்களுக்கு கொடுத்து வாக்குத்தத்தங்கள் படி ஆசீர்வதித்து உமக்கு என்று சாட்சியாக நிறுத்தப் போகிறபடினால் அடிமை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வருகை தாமதமானால் நாங்கள் மீண்டும் அடுத்த வாரத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபையருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.